உலகத்தில் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியான கூத்து வேறு எந்த நாட்டிலையும் நடக்குதா என்னங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட வித்தியாசமான மனிதர்கள், வில்லங்கமான மனிதர்கள் எல்லாமே நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர் பக்கம் தான் சுற்றிட்டு தர்றாங்க. என்ன வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னாச்சு பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்பி ஒருத்தர், எம்பினா எம்பி எம்பி குதிக்கிறவர் கிடையாது, அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ரொம்ப சோகமாக இருந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்குமானு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நம்மளுடைய இன்பாக்ஸில் வந்து விழுந்தது ஒரு காமெடியான ஒரு நியூஸ். இது காமெடியா இல்லை சோகமான ஒரு நிகழ்வா இல்லை மக்கள் வந்து தலையில் அடிச்சுட்டு அழுகிறதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செய்தியை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு எம்பிக்கு ஒரு தொகுதியில் மக்களுக்காக செலவு பண்ணுறதுக்குன்னு 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்பி ஒருத்தர், சோயம்பாபு ராவ் அப்படிங்கிற ஒரு மனுஷன், தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட சில விஷயங்களை ரொம்ப ஓப்பன்டாக்காக பேசியிருக்கார். நம்ம தொகுதி நிதி இருக்குல்ல, அதை வச்சு அண்ணே எனக்கு வீடு கட்டிக்கிட்டேன், என்னோடய மக கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம தொகுதியோட நிதியிலிருந்து தான் வந்து எடுத்து செலவு பண்ணேன், நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எப்படி எப்பா அது வந்து 5 கோடி ரூபாங்கிறது அந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது தானே? இப்போ ஒரு 6 சட்டமன்ற தொகுதியை ஒன்றா நினச்சி ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்களே, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா வந்து அவர் எம்பி ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். என்ன விஷயம்னா, தெலுங்கு தேசம் கட்சியில் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 2004 எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கானா மாநிலம் உருவாச்சுன்னா 2014 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2018 காங்கிரஸில் போய் சேர்ந்து அங்கே போய் தோற்று போயிடுறாரு. 2019 என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சியிலிருந்து இருக்கும் இடத்திலேயே இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய தைரியம் இந்தியாவிலேயே ஒருவனுக்கு தான் இருக்கிறதுன்னு நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி இருந்த இடத்துலேருந்து டக்குன்னு காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு போகிறார் 2019. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு அங்கிருந்து மக்களவைக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறார். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 5 கோடி ரூபாயை வச்சு தலைவர் அசால்ட்டாக வந்து மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவைகள் எதையுமே செய்யாமல் தன்னுடைய குடும்ப நலனுக்காக வந்து 5 கோடி ரூபாயும் செலவு பண்ணிட்டேன்னு மக்கள்கிட்ட ஓப்பன் டாக்காக வந்து, டே அந்த பணம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுவை பார்த்து வந்து ஒரு காமெடி ஆக்டர் கேட்கும்போது, அதுவா நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து பாஜக எம்பி ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு. இது மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் இவருக்காக நம்ம ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்தோம், செஞ்ச தப்பியே இவ்வளோ தூரம் வந்து ஒத்துக்கிட்டாரே, இவர் எவ்வளவு பெரிய ஒரு மகான், இவரை ஏன் நம்ம மன்னிக்கக்கூடாதுன்னு மக்கள் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் தெலுங்கானாவில். இன்னொரு பக்கம் வந்து, என் காசை வச்சு நீ வந்து வீடு கட்டுவ, நீ வந்து உன் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணுவ அப்படின்னா, அப்போ எங்களுக்கு தேவையான சாக்கடையெல்லாம் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதெல்லாம் வந்து யாருப்பா வந்து அள்ளுறது, அதெல்லாம் யார் அடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான ரோடு யார் போடுறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை மக்கள் சுமந்துக்கிட்டு தொகுதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தன்னுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்திக்கிட்டாரேன்னு சோசியல் மீடியாவெல்லாம் அவரை வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன் பலரும். சரி ஏப்பா என்னப்பா, நீ தொகுதிக்காக வந்து அவர் எம்பியாக இருக்காரு, அவருடைய நிதியை அவரோட வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நடந்திருக்கக்கூடிய கூத்து அந்த மாதிரி. இப்போது நம்ம எம்எல்ஏலாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நம்ம தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சரி நம்ம நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்கு 3 கோடி ரூபாய், அதை வச்சு நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ 6 சட்டமன்ற தொகுதி ஒன்றா சேர்ந்து ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குது. அந்த எம்பி எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 6 × 3 எவ்வளோ வருது, 18 கோடி ரூபா ஒதுக்கணும். ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 5 கோடி ரூபா தான் ஒதுக்குறாங்க. இதுவே பத்தாதுன்னு நிறையா பேர் கூக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நிதி பத்தலை அப்படின்னு. ஏன்னா மக்கள் தொண்டு செய்யணுமா, அப்போ அந்த தொண்டு செய்கிறதுக்கு ஏன் வந்து கம்மியான நிதி ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க. மக்கள் நல திட்டங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு காசு இப்படி கம்மியாக கொடுத்தீங்கன்னா எப்படி நாங்கள் தொண்டு செய்கிறது, மக்கள்கிட்ட வந்து எப்படி நாங்கள் கொண்டு போய் நல்ல திட்டங்களை சேர்க்கறது, கூடுதலாக நிதி ஒதுக்குங்க எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் அப்படின்னு சொல்லி
அவங்களுடைய அந்த ஆத்தாம் இருக்குல்ல, அந்த மக்கள் நல திட்டத்தை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க படக்கூடிய பாடலுக்கு ஐயோ சொல்லி மாறாத இதெல்லாம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதை கூட 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 யார் பாக்கெட்டில் கொடுக்கணுமோ அவங்க பாக்கெட்டில் கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கும் செயல்படுத்துவாங்களா இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, யார் நம்ம சோயம்பாபு ராவ், ஓப்பன் டாக்காக மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, எனக்கு 5 கோடி ரூபா கொடுத்தாங்க, அன்னே செலவு பண்ணிட்டேன், வீட்டில் வந்து மக கல்யாணம் நடந்துச்சு, வீடு கட்டுறது பெண்டிங் இருந்துச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா, எல்லோரும் நல்லா இருங்க, அன்னை கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். இதை ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் போட்டு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அது வைரலாக அந்த வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பாஷை புரியாததுனால வந்து அந்த வீடியோவை வெளியிடலை. மற்றபடியே நம்மக்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான நபர்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவர்கிட்ட போய் அண்ணே என்னென்ன இந்த மாதிரி பேசிவிட்டீங்களே, வந்து மக்களோட பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு, நானும் அப்படி பேசினேன், நான் அப்படி பேசியிருக்க மாட்டேனே, வாய்ப்பு இல்லையே தம்பி அப்படின்னு போய் சொல்லியிருக்காப்புல. சொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க. ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்லலாம், இது அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வேறு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு, சரி சரி அண்ணன் சொல்கிறேன் ரெடி ஆகிக்கோங்க எல்லாரும் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ வந்து யாரோ என்ன என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க, இது வந்து இது என்னென்ன உண்மைத்தன்மையை வந்து நான் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி அவர் பேசுனது அவரே உண்மைத்தன்மை என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறாராம். அதனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவர் உண்மைத்தன்மை என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து முடிவெடுத்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, அந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உலகம்லாம் இருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் கூட இந்த மாதிரியான வில்லேஜ் விஞ்ஞானிகள்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. பாஜக அப்படிங்கிற கட்சியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சோயம்பாபு ராம் ஐயா, உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு தெரியாமல் தான் ஐயா நாட்டில் நிறையா பேர் சுற்றி இட்டுறாங்க அப்படின் தான் மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, ரொம்ப காமெடியான ஒரு விஷயமாக வந்து பேசுகிறத விட்டுட்டு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தா, இன்றைக்கி இந்தியா முழுவதும் வந்து மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ குஷ்பு விவகாரத்தெல்லாம் பேசலையா அப்படின்னு கேட்டால், சரி குஷ்பு விவகாரத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு நாட்டில் நலன் விரும்பிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதை விட்டுட்டு வந்து அதை விட வந்து ரொம்ப முக்கியமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலான்னு முடிவெடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா மணிப்பூரில் வந்து என்னென்னா, மக்கள் வந்து கொத்து கொத்தாக செத்து தானே போகிறாங்க, அது ஒரு முக்கியமில்லாத விஷயம் தானே, அதை பற்றி என்னத்தை நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு யாரும் இப்போ பேசுகிறது இல்லை. ஆனால் நம்ம எப்பயுமே முக்கியமே இல்லாத விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். அதனால் மணிப்பூரில் கொத்து கொத்தாக மக்கள்லாம் செத்து போயிட்டுருக்காங்கல்ல, ஏன் அப்படின்னா அங்கே வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மொய்தி இன மக்களுக்கும் குறுகி இன மக்களுக்கும் இடையில் நடந்த அந்த போராட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அரசுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், தெரிந்தும் ஒன்றும் சொல்வதற்கு இல்லைங்கிற மாதிரி தான் நாட்டில் நிலைமை போயிட்டுருக்கு. இந்த குறுகி மக்களுக்கு அவங்க நிறையா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. மொய்தீன மக்களும் வாழ்கிறாங்க, அங்கே இந்துக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுங்க, எங்களையும் பழங்குடியினர் பட்டியலில் அங்கீகரிங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு ஓகே சொல்லி தான் பாஜக ஆட்சியில் போய் உட்காருது. ஆனால் ஆட்சியில் போய் உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் வேலையை காட்ட ஆரம்பித்து ரெண்டு பேருக்கு இடையில் வந்துட்டு, ஓ ஊர் ரெண்டு போட்டால் குத்தாடி கொண்டாட்டம், இவங்களும் இவங்களும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, உள்ள விஷயத்த மறந்துடுவாங்கங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில் வந்து சண்டை மூட்டி விட்டு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையாகி மணிப்பூரில் எதுக்காக சாகரம்னே தெரியாமல் மக்கள் சத்துக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக சண்டை போடுறோன்னு தெரியாமல் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக தேவாலயங்களும் கோயில்களும் இடிக்கப்படுதுன்னு தெரியாமல் ஒரு கோயிலில் இன்னொருத்தவங்களும் ஒரு வசதியை இன்னொருத்தவங்களும் சர்ச்சஸை வந்து இடிக்கக்கூடிய வேலைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இடிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிற விடயமும் தெரிய மாட்டேங்குது. கேட்டான் அப்படின்னா அங்கே வன்முறையாளர்கள் அப்படிங்கிறாங்க, அந்த வன்முறையாளர்கள் யாருன்னு தெரில, மக்களில் ஒருத்தவங்க தான் அங்கே இருக்காங்களா இல்லை மக்கள்லேருந்து அந்நியப்பட்ட நபர்கள் அங்கே இருக்காங்களா, இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா மத்திய அரசு. ஆனால் அமித்ஷா வீடு முன்னாடி போய் போராட்டம் நடத்துகிறாங்க, ஆனால் எந்த விதமான பதிலும் இல்லை.
காரணம் என்ன அப்படின்னா, அவர் உள்துறை அமைச்சர், இதுக்கெல்லாம் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. சரி, மோடி அவர்கள்ட்ட போய் வந்து சொல்லலாமான்னு கேட்டால் அவர் எகிப்து போயிருக்காரு இந்தியாவினுடைய பெருமைகளை பற்றி பேசுகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முதல் பிரதமரே வந்து மோடி தானா, அவரே சொல்லிக்கிட்டார். இந்தியாவோட முதல் பிரதமர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் பாடப்புத்தகத்தில் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி, நரேந்திர மோடின்னு தான் நீங்கள் எழுதணும். ஏன் அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த வருஷம் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு வந்துருவாங்க. அதனால் இனிமேல் என்னது இந்தியாவோட சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யார்? நரேந்திர மோடின்னு சொல்லணும். எப்படி புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, 1947 அப்புறம் தான் அவர் பிறந்தாராம். 1947 அப்புறம் தான் அவர் பிறந்தாராம். அதனால் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யாருன்னு கேட்டால் பிரதமர் நரேந்திர மோடியான். எப்படி சத்தியமாக வேறு யாராலையும் முடியாது இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூரில் வந்து மக்கள் வந்து செத்து செத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து, ஓ செத்து செத்து போகிறாங்களா, ஓ ஓகே 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 அப்படியா, சரி ஓகே ரைட் சூப்பர், சரி நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் எகிப்துலேருந்து கிளம்பி எங்கே போயிட்டார்? இன்னும் 2-3 கண்ட்ரிக்கு போயிட்டுருக்காரு போல். சரி, அவருக்கு வந்து அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களில் பேசி 2024 எலெக்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை ஈர்த்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வேலையை செய்வார். அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சு அதன் மூலியமாக நாட்டு மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் செய்வாருங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதை ஒத்தி வச்சுருக்காங்க. சரி, அப்படி என்ன வழக்கு தொடர்ந்தாங்க மணிப்பூரில்? அப்போது நரேந்திர மோடியாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கா, எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அந்த விசாரணையை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இது விடுமுறை காலமாச்சே, சரி விடுமுறை கால அமர்வுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சூரியகாந்த், எம்எம் சுந்தரேஷ் இந்த ரெண்டு பேர் அடங்கிய அமர்வில் அந்த பெட்டிஷன் ஃபைல் ஆகும். எங்கள் மணிப்பூரில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க, 15 நாளில் வந்து அமைதி திரும்பிடணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் சொன்னார், இன்னும் அமைதி திரும்பலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் வந்து கொத்து கொத்தாக செத்து போயிட்டுருக்காங்க, வன்முறை பயங்கரமாக இருக்குது, நீங்கள் தான் வந்து விசாரித்து அங்கே துணை இராணுவப்படையை அனுப்பணும்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அப்படியா, துணை இராணுவப்படையா, அதெல்லாம் அனுப்புறது நீதிமன்றத்துக்கு வரணும் தேவையில்லையே, மத்திய அரசே நீங்கள் போகலாமே அப்படின்னு நீதிமன்றம் வழிகாட்டுது. உடனே மாநிலத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, துணை இராணுவப்படையை அனுப்பிவிடுங்க, மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர்லாம் இருக்காங்க, அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு பதில் விஷயத்தையும் பதிவு பண்ணுறார். இதெல்லாம் கேட்ட நீதிபதிகள் ஓகே, பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுமுறை கால அமர்வு என்ன பண்ணுறாங்கன்னா ஜூலை மாதம் 3ஆம் தேதிக்கு மாற்றி வச்சிடுறாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் மக்கள் நிறையா பேர் செத்து போவாங்களே பிரசாத், வன்முறை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறீங்களே, அப்போ மறுபடியும் நிறையா பேர் இறந்து போனால் என்ன பண்ணுறது? பாஜக அரசு பார்த்துப்பாங்க, என்ன நீங்கள் ஓட்டு போட்டது யார்? மணிப்பூர் மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, அவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க மூலியமாக தானே வந்து ஆட்சியில் போய் உக்காந்துருக்காங்க பாஜக அரசு. அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது எது செய்யணும் அப்படின்னு பாஜக அரசுக்கு தெரியாதா? அதை பற்றி நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? நீங்கள் போய் ஓய்விடுங்க, நீங்கள் போய் சம்பாதிங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், உங்க குடும்ப குட்டி எப்படினாலும் நம்ம பார்க்க முடியும், அதை விட்டு மணிப்பூரை பற்றி நம்ம யோசிக்க முடியுமா? அங்கே யார் செத்து போனால் நமக்கு என்ன, எந்தெந்த தேவாலயங்களும் வந்து ஒழிச்சா என்ன? இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ இவ்வளோ தூரம் போராட்டம் நடந்துகிட்ருக்குல, இப்போ எதுக்காக அவங்க ஆரம்பத்தில் வந்து பேரணியும் கோரிக்கையும் வச்சாங்களோ அதையே மறந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதுதான் இங்கே மிகப்பெரிய அளவிலான காமெடி. அதனால் நீங்கள் அதை மணிப்பூரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு என்ன, நமக்கு நரேந்திர மோடி பார்த்துக்குவார், அமித்ஷா பார்த்துக்குவார், அவங்களாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? ஓகே, அகில உலகத்திலேயே அட்டகாசமாக ஆட்சி புரிந்து வரக்கூடிய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. அது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா நாடும் நாட்டு மக்களும் அப்படி தான் இருக்காங்கங்கிற யதார்த்தமான உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.